ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிபோ மேக்ஸ். 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 7 மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸ் எக்ஸசைஸ் 7.1 சால்வ் பண்ணலாம். கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் எம் க்ராஸ் என் மேட்ரிக்ஸ், அதாவது இது ரோ காலம். மேட்ரிக்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏஐஜே, ஐ வந்து ரோ, ஜே வந்து காலம். வேர் ஏஐஜே இஸ் கிவன் பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. aij is equal to i minus 2j whole square by 2 with m is equal to 2, n equal to 3. அப்போ ரோ வந்து 2, காலம் வந்து 3 அப்படின்னு அர்த்தம் இல்லையா? செகண்ட் க்வெஸ்சனில் வந்து மாடுலஸ் ஆஃப் 3i minus 4j by 4 வித் m is equal to 3, n is equal to 4. அப்போ இது ரோ, இது வந்து காலம். ஒன் பை ஒன் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், aij is equal to i minus 2j whole square by 2. இப்போ சொல்யூஷனில் எம் இஸ் ஈக்குவல் டு 2, என் இஸ் ஈக்குவல் டு 3. இது ரோ, இது காலம். ஸோ லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு, ரெண்டு ரோ வேணும் இல்லையா, மூணு காலம். அப்போ மூணு காலம் வச்சு ரெண்டு ரோ எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ரோ எழுதணும், அப்புறம் காலம். ஃபர்ஸ்ட் ரோ, ஃபர்ஸ்ட் காலம். இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ தான், ஆனால் செகண்ட் காலம். ஃபர்ஸ்ட் ரோ, தேர்ட் காலம். செகண்ட் ரோ, ஃபர்ஸ்ட் காலம். செகண்ட் ரோ, செகண்ட் காலம். செகண்ட் ரோ, தேர்ட் காலம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு வர்றது ஐ வேல்யூ, அப்புறம் வர்றது ஜே வேல்யூ, ஃபங்க்ஷன் என்னன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ ஜென்ரல் ஃபார்ம் என்ன, ஏ ஆஃப் ஐஜே இஸ் ஈக்குவல் டு ஐ மைனஸ் 2j ஹோல் ஸ்கொயர் பை 2. இப்போ ஒரு ஒரு டேர்ம்க்காக கண்டுபிடிக்கலாம். ஏ ஒன் ஒன் அப்படின்னா ஐயோட வேல்யூ 1, ஜேயோட வேல்யூ 1. இது ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும் எழுதிக்கோங்க, எல்லாத்துக்கும் எழுதணும்னு இல்லை. ஐ வர இடத்துல 1 மைனஸ் 2 இன்ட்டு ஜே வர இடத்துல 1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2. 1 மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் பை 2. 1 மைனஸ் 2, அப்போ மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பை 2. மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 1 பை 2. ரொம்ப ஈஸி. இதே மாதிரி எல்லாமே சால்வ் பண்ண போகிறோம். a12 ஐ இடத்துல 1 மைனஸ் ஜே இடத்துல 2 ஹோல் ஸ்கொயர் பை 2 விச் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 2s are 4 ஹோல் ஸ்கொயர் பை 2. 1 மைனஸ் 4 மைனஸ் 3 ஸ்கொயர் பை 2. மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 3 ப்ளஸ் 9 பை 2. அடுத்தது a13, ஐ இடத்துல 1 மைனஸ் 2 இன்ட்டு ஜே இடத்துல 3 ஹோல் ஸ்கொயர் பை 2. தட் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 3s are 6 ஹோல் ஸ்கொயர் பை 2. தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5 ஸ்கொயர் பை 2. மைனஸ் 5 இன்ட்டு மைனஸ் 5 25 பை 2. இப்போ இது வந்து ஃபஸ்ட் ரோக்கு கண்டுபிடிச்சிட்டேன். இது மாதிரி செகண்ட் ரோ ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும். ஃபங்க்ஷன் அதே தான், நான் ஒரு வாட்டி எழுதிக்கிறேன், ஏன்னா பின்னாடி திருப்பி பார்க்கணும், இங்கே எழுத வேண்டாம். கிளியராக இப்போ a21, அதாவது செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் காலம். ஐ இடத்துல இப்போ 2 வரணும், மைனஸ் 2 இன்ட்டு 1 ஹோல் ஸ்கொயர் பை 2. தேர்ஃபோர் 2 மைனஸ் 2 1s are 2 ஹோல் ஸ்கொயர் பை 2. 2 மைனஸ் 2 0, 0 பை 2 வந்து 0 தான். புரியுதா எப்படி நமக்கு சால்வ் பண்ணுறோம் அப்படின்ட்டு? ஈஸியான சம் தான். அடுத்து a22, ஐ இடத்துல 2 மைனஸ் 2 இன்ட்டு ஜே இடத்துலையும் 2 ஹோல் ஸ்கொயர் பை 2. 2 மைனஸ் 2 2s are 4 அதுக்கு ஒரு ஸ்கொயர் பை 2. 2 மைனஸ் 4 மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் பை 2. மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2 4, 4 பை 2, 1 டைம் 2 டைம். ஸோ ஆன்சர் என்ன, 2. அடுத்தது a23, ஐ இருக்கிற இடத்துல 2 மைனஸ் 2 இன்ட்டு ஜே இருக்கிற இடத்துல 3 ஹோல் ஸ்கொயர் பை 2. 2 மைனஸ் 2 3s are 6 ஹோல் ஸ்கொயர் பை 2. 2 மைனஸ் 6 மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் பை 2. மைனஸ் 4 இன்ட்டு மைனஸ் 4 16 பை 2 விச் இஸ் ஈக்குவல் டு 8. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ நம்ம கண்டுபிடிச்ச எல்லாமே நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதணும். ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு நம்ம ஜென்ரல் ஃபார்மாக எழுதணும் இல்லையா, அதில் எழுதணும். இப்போ புக் பேக்கில் வந்து பை 2 அப்படின்னு எடுக்கிறனால நான் இதை கேன்சல் பண்ணாமல் அப்படியே எடுத்துடலாம் சரிங்களா. ஸோ அப்போ நம்ம மேட்ரிக்ஸில் எழுதும்போது 0 பை 2 எழுதிக்கலாம், ஏன்னா இங்கேயும் 0 பை 2 இருக்குது, 4 பை 2 இருக்குது, 16 பை
டூ இருக்குது. இது எல்லாத்துலேருந்துமே ஒன் பை டூ ஒன் பை டூ ஒன் பை டூ காமன். ஸோ ஒன் பை டூ காமனாக வெளியே எடுத்துட்டோன்னா இது ஒன் டைம், இங்கே நைன் இருக்குது, இங்கே டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது, ஜீரோ, இங்கே ஃபோர், இங்கே சிக்ஸ்டீன். ஸோ புக் பேக் இப்படி இருக்கிறனால நம்மளும் அதே ஃபாலோ பண்ணிடலாம். செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் எழுதியிருக்கேன், ஏஐஜே இஸ் ஈக்குவல் டு த்ரீ ஐ மைனஸ் ஃபோர் ஜே பை ஃபோர், மாட்லஸில் இருக்குது. ஸோ மைனஸ் வந்தாலும் ப்ளஸ்ன்னு எடுத்துப்போம். எம் இஸ் ஈக்குவல் டு த்ரீ அண்ட் என் இஸ் ஈக்குவல் டு ஃபோர். அப்போ மூணு ரூ நாலு காலம் கொஞ்சம் பெரிய சம்மாக வரும், பட் நம்ம எழுதிடலாம். சொல்யூஷனில் இதை பி ஈக்குவல் டுன்னு எழுதிக்கலாம், சரிங்களா? மூணு ரூ நாலு காலம், ஸோ இப்படி தான் இருக்கும் இல்லையா? டுவெல் எலிமெண்ட்ஸ் வரும், ஃபோர் த்ரீஸ் ஆர் டுவெல். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ, ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம், ஃபோர்த் காலம். செகண்ட் ரோ டூ டூ, டூ த்ரீ, டூ ஃபோர், த்ரீ ஒன், த்ரீ டூ, த்ரீ த்ரீ, த்ரீ ஃபோர். இது தான் நம்ம மேட்ரிக்ஸ், இதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஜென்ரல் ஃபார்ம் என்னென்னு எழுதிடலாம், a of ij is equal to modulus of 3i minus 4j divided by 4. clear ah? இப்போ a 1 1 கண்டுபிடிக்கலாம். இப்போ தெரியும் i ஓட வேல்யூ என்ன, j ஓட வேல்யூ என்ன, நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ i வேல்யூ 1, j வேல்யூ 1 இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு 3 இன்ட்டு 1 மைனஸ் 4 இன்ட்டு 1 டிவைடட் பை 4. மாடுலஸ் 3 ஒன்ஸ் ஆர் 3 மைனஸ் 4 ஒன்ஸ் ஆர் 4 பை 4. 3 மைனஸ் 4 1, மைனஸ் இருக்கனால மைனஸ் 1 பை 4. மாட்லஸ்க்குள்ளே மைனஸ் 1 இருந்தால் 1 பை 4. இதுதான் ஃபஸ்ட்டு எலிமெண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது 1 2 கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 2 மாட்லஸ் 3 இன்ட்டு 1 மைனஸ் 4 இன்ட்டு 2 டிவைடட் பை 4. 3 1s ஆர் 3, 4 2s ஆர் 8 பை 4. 3 மைனஸ் 8 மைனஸ் 5 மாட்லஸ்குள்ளே இருக்குது பை 4. மாட்லஸ் ரிமூவ் பண்ணிட்டோன்னா மைனஸ் ப்ளஸ் ஆகிடணும், 5 பை 4. இப்போ அடுத்து ஏ 1 3 மாட்லஸ் 3 இன்ட்டு 1 மைனஸ் 4 இன்ட்டு 3 டிவைடட் பை 4 இஸ் ஈக்குவல் டு 3 ஒன்ஸ் ஆர் 3 மைனஸ் 4 த்ரீஸ் ஆர் 12 பை 4. தட் இஸ் ஈக்குவல் டு 12 மைனஸ் 3 மைனஸ் 9 பை 4. மாட்லஸ் ஆஃப் மைனஸ் 9 வந்து ப்ளஸ் 9 பை 4. ஏ 1 4 என்னன்னு கண்டுபிடிக்கலாம். 3 இன்ட்டு 1 மைனஸ் 4 இன்ட்டு 4 டிவைடட் பை 4. 3 ஒன்ஸ் ஆர் 3 மைனஸ் 4 ஃபோர்ஸ் ஆர் 16 டிவைடட் பை 4. ஸோ மாட்லஸ் ஆஃப் 16 3 போன 3 மைனஸ் 13 இல்லையா, டிவைடட் பை 4. ஸோ 13 பை 4. அடுத்தது ஏ 2 1. ஏ 2 1னா ஐ 2 ஜே வந்து 1 இல்லையா. ஸோ 3 இன்ட்டு 2 ஐ இடத்துல 2 மைனஸ் ஜே இடத்துல 1 டிவைடட் பை 4. 3 2s ஆர் 6, 4 1s ஆர் 4 பை 4. ஸோ மாட்லஸ் ஆஃப் 2 இல்லையா, 6 மைனஸ் 4 2, 2 பை 4. ஸோ அது டைரெக்டாக 2 பை 4னு எழுதிக்கலாம். அடுத்து ஏ 2 2. ஸோ 3 இன்ட்டு 2 மைனஸ் 4 இன்ட்டு 2 டிவைடட் பை 4. 3 2s ஆர் 6, 4 2s ஆர் 8 பை 4. 6 மைனஸ் 8 எவ்வளோ, 2 டிவைடட் பை 4. மாட்லஸ்லேருந்து மைனஸ் 2 வெளியே எடுக்கும்போது ப்ளஸ் 2 ஆகிடும், 2 பை 4. அடுத்து ஏ 2 3. 3 இன்ட்டு 2 மைனஸ் 4 இன்ட்டு 3 மாட்லஸ் டிவைடட் பை 4. 3 2s ஆர் 6, 4 3s ஆர் 12 டிவைடட் பை 4. ஸோ மைனஸ் 6 ஆர் 12, 6 போனால் 6, மைனஸ் பெரிய நம்பருக்கு மைனஸ் 6 பை 4, தட் இஸ் 6 பை 4. அடுத்த லைன், அடுத்தது ஏ 2 4. 3 இன்ட்டு 2 மைனஸ் 4 இன்ட்டு 4 டிவைடட் பை 4. 6 மைனஸ் 16 பை 4. 16லேருந்து 6 போனால் 10, மைனஸ் 10 பை 4. மைனஸ் 10 மாட்லஸ் ரிமூவ் பண்ணால் 10 பை 4. அடுத்தது ஏ 3 1, தேர்ட் ரோ இல்லையா. அப்போ வந்து
த்ரீ இன்ட்டு த்ரீ ஆடு, இப்போ ஐயோட வேல்யூ த்ரீ. மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஜே டிவைடட் பை ஃபோர், த்ரீ த்ரீ ஜார் நைன், மைனஸ் ஃபோர் ஒன் ஜார் ஃபோர் பை ஃபோர், நைனில் ஃபோர் போச்சுன்னா ஃபைவ், மாட்லஸ் டிவைடட் பை ஃபோர். ஸோ ப்ளஸ் தான் இருக்குது, அப்போ ஃபைவ் பை ஃபோர் அப்படியே எழுதிக்கலாம். அடுத்தது ஏ த்ரீ டூ, மாட்லஸ் த்ரீ இன்ட்டு த்ரீ, மைனஸ் ஃபோர் இன்ட்டு டூ டிவைடட் பை ஃபோர், த்ரீ த்ரீஸ் ஆர் நைன், மைனஸ் ஃபோர் டூஸ் ஆர் எயிட் டிவைடட் பை ஃபோர், நைன் மைனஸ் எயிட் ஒன் டிவைடட் பை ஃபோர், மாட்லஸ் ஆஃப் ஒன் ஒன் தான், ஸோ ஒன் பை ஃபோர். அடுத்தது ஏ த்ரீ த்ரீ, த்ரீ இன்ட்டு ஐயோட வேல்யூ த்ரீ, மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஜேயோட வேல்யூ த்ரீ டிவைடட் பை ஃபோர், த்ரீ த்ரீஸ் ஆர் நைன், ஃபோர் த்ரீஸ் ஆர் டுவெல் டிவைடட் பை ஃபோர், நைன் மைனஸ் டுவெல் மைனஸ் த்ரீ மாட்லஸ் பை ஃபோர், மைனஸ் த்ரீ மாட்லஸ்லேருந்து வெளியெடுத்தால் த்ரீ பை ஃபோர். லாஸ்ட்டாக ஏ த்ரீ ஃபோர், ஸோ த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ, மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஃபோர் டிவைடட் பை ஃபோர், தட் இஸ் ஈக்குவல் டு த்ரீ த்ரீஸ் ஆர் நைன், ஃபோர் ஃபோர்ஸ் ஆர் சிக்ஸ்டீன் பை ஃபோர், மைனஸ் செவன் பை ஃபோர், மாட்லஸ்லேருந்து வெளியெடுத்தால் செவன் பை ஃபோர். கிளியராக? இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நமக்கு கிடைச்ச வேல்யூஸ் எல்லாமே மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் மாற்றி எழுத போகிறோம். பி மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஒன் பை ஃபோர், அப்புறம் ஃபைவ் பை ஃபோர், நைன் பை ஃபோர், தேர்ட்டீன் பை ஃபோர், அடுத்தது டூ பை ஃபோர், டூ பை ஃபோர், சிக்ஸ் பை ஃபோர், டென் பை ஃபோர், அடுத்தது ஃபைவ் பை ஃபோர், ஒன் பை ஃபோர், த்ரீ பை ஃபோர், செவன் பை ஃபோர். இப்போ எல்லாமே ஃபோர் இருக்குது பாருங்கள், எல்லாத்துலேயுமே டினாமினேட்டரில் ஃபோர் இருக்குது. அப்போ பிஎஸ்சி கூட ஒன் பை ஃபோர் காமனாக வெளியே எடுத்துட்டோன்னா ஒன் ஃபைவ் நைன் தேர்ட்டீன், டூ டூ சிக்ஸ் டென், ஃபைவ் ஒன் த்ரீ செவன், இதுதான் பி மேட்ரிக்ஸோட வேல்யூ. எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம், ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செஷனில் கேளுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.